डॉक्टर, ये नान सोच रहे थे, वेली वांगे। पोडी, ये ना करते, ये वन में पैसे मारेंगे रे, अंदर पोन्ने नेल में इपड़े रखे। आड़ी पट्टा मायके तलेर का माँ। डॉक्टर, येंगे नींगले ऊर्ग पुदसे, उंगली क्या सिटीले ये ना ये दिन तेरिया दे, इंदर नाल में लोगों ले यार उंगले वेलिया कुटीट पोसोलांगे डे, ये ना अंदर पढ़ने तित्रा, नांगे इलेर हॉस्पिटल का कलमन अंडा,
ஆனா என் கை கதவுல நசிங்க இடிச்சு அதனால தான்டா அந்த பொண்ண கொட்டிட்டு வந்தா அவ மேல ஒரு தப்பும் இல்ல ஏமா உங்களுக்கு தான் கையில அடிபட்டுச்சுல எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே நான் கார் அனுப்பி இருப்பேன் இல்ல நேர்ல வந்து கூட்டிட்டு போயிருப்பேன் நீங்களா ஒன்னு பண்ணீங்க இப்போ என்னாச்சுன்னு பாருங்க நீங்க ஆட்டோல அனுப்புனதால தான் அந்த ஆட்டோ ரிப்பேர் ஆகி இன்னொரு ஆட்டோ புடிக்க போனதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஆக்சிடென்ட்ல உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்ல ஏதாவது நடக்க கூடாது நடந்திருந்தா இதெல்லாம் யாருமா பொறுப்பு சரிங்க அத என் பொண்ணு தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லுதுல விடுங்க அதுக்கு இல்லங்க ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயி அவங்க பழைய நினைவெல்லாம் இழந்திருக்காங்க இப்போ ட்ரீட்மென்ட் பண்றதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போணும் இப்போ இப்படி ஆயிடுச்சு எப்படி ட்ரீட்மென்ட் பண்றது ஐயோ டாக்டர் நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் அக்காவ இன் கூட ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும் அவள சீக்கிரமா குணப்படுத்தணும்ங்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சனே தவிர மத்தபடி இப்படி எல்லாம் நடக்கும் நக்கான அவள கூட நினைக்கல டாக்டர் நான் என் அக்காவுக்கு நல்லது செய்ய போய் கடைசியில அதுவே கெடுதல் ஆயிடுச்சே நானே எங்க அக்காவுக்கு எமன் ஆயிட்டனே டாக்டர் ஐயோ நான் என்ன செய்வேன் டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் நீங்க நீங்க தான் என் அக்காவை எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ் டாக்டர் ஏதாவது செஞ்சு என் அக்காவை காப்பாத்துங்க சரி அழாதீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில மயக்கத்துல இருக்காங்க இங்க பாருங்க நான் சொல்றதை கேட்டுக்கோங்க இப்போ அவங்க என்னுடைய பேஷண்ட் அவங்கள குணமாக்கி உங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் என் பர்மிஷன் இல்லாம யாரும் அவங்களை வெளியே கூட்டிட்டு போவாது இந்த பாரு ஒன்னு வருத்தப்படாதம்மா அக்காவுக்கு ஒண்ணு ஆகாது தைரியமா இரு என்ன நந்தினி என்ன பாக்குற நீ கீழே போய் ஆக்டிங்க கண்டினியூ பண்ண போ ஏ அகிலா இது வரைக்கும் என்னை சுத்தி இருக்கிறவங்கள தான் அழ வச்சிருக்கிறேனே தவிர நான் அழுததா சரித்திரமே இல்லடி ஆனா இன்னைக்கு உன்னால நான் அழ வச்சிட்டல விட மாட்டேன் உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்புற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்டி என்னாச்சுமா என்னாச்சு பிரியா என்னமா சத்தம் என்னாச்சு என்னங்க என்னமா என்னாச்சு ஐயோ நெஞ்சே பதறது என்னமாச்சு ஏதாவது கனவு கண்டியாமா திரும்பவும் என்னை யாரோ காரை விட்டு மோத வர்ற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அது வேற ஒண்ணு இல்லைங்க காலையில ஹாஸ்பிடல் போகும்போது கார்ல அடிபட்டுட்டீங்க இல்லையா அந்த பயத்துல கனவு வந்திருக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க பயப்படாதீங்க
ஒரு விதத்துல நீங்க கார்ல ஆக்சிடென்ட் ஆனது கூட உங்க நல்லதுக்காக தான். என்னப்பா சொல்ற? ஆமாமா, இத்தனை நாளா கனவே வராத உங்களுக்கு இப்போ கனவு வந்திருக்குனா தலையில அடிபட்டதனால ஏதோ மாற்றம் நிகழ்ந்திருக்கு. சோ திரும்பவும் உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு அப்போ பழைய ஞாபகம் திரும்ப வந்துருமா? ஆமாமா, கடவுள்வன் விஷயத்துல கண்ண துறப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உனக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துடும். அம்மா, இந்த மாத்திரை கொடுங்க, பயப்படாதீங்க, சாப்பிட்டு தூங்குங்க, காலையில ஃபாரின் டாக்டர்கிட்ட போலாம். இன்னொரு விஷயம், டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அம்மா, டேப்லெட் கொடுத்துருங்க. நீங்க பக்கத்திலே இருந்து பாத்துக்கோங்கம்மா. சரிப்பா. கொஞ்சம் தண்ணி ஊத்தி கூட. ஆ, குடுக்குறேன். தம்மா. ஆ, குடு குடு. மாத்திரை முழுங்கமா. ஆ. ஏய் அகிலா, உனக்கு பழைய நினைவெல்லாம் திரும்ப வரதுக்கு முன்னாடி அந்த யமன் கிட்ட பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தெல்லாம் அகிலாவை தேடிட்டு இருக்கியா? கண்டிப்பா அகிலா உன் கையில கிடைக்க மாட்டா. பஸ்ல நீ அகிலா கிட்ட இருந்து அடிச்ச நகையெல்லாம் இவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்லம்மா, இது மட்டும்தான். இத கூட நான் சேட்டு கடையில அடமான வச்சிருந்தேன். இவர்தாம்மா இன்ஸ்பெக்டர் அனுப்புனார்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து நகையெல்லாம் மீட்டு கொடுக்க சொன்னாரு. அதாம்மா மீட்டுட்டு வந்தேன். கொடுத்துட்டல, கிளம்பு. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? பாத்து ஏதாவது பண்ணுங்கம்மா. முரளி, நான் பாத்துக்கிறேன், போ. என் கழுத்துல ஜீவா கட்ட வேண்டிய இந்த தாலிய நீ தட்டி பறிச்சிட்டல்ல, இப்ப பாத்தியா? அந்த ஆண்டவன்
உன் கழுத்துல இருந்த தாலிய ஏன் கைக்கு கொண்டு வந்துட்டா? இதுதான் நேரோங்கிறது. இப்ப இந்த தாலியும் என் கையில தான் இருக்கு. அத கட்டின ஜீவாவும் என் பிடியில தான் இருக்காரு. இனிமே உன் வாழ்க்கை என் கையிலடி. அந்த பொண்ணோட கணக்கெல்லாம் முடிச்சு அமிச்சிட்டேன். அம்மா தெரியாம தான் கேக்குறேன், பழைய நகையெல்லாம் வச்சு என்னமா பண்ண போறீங்க? இது பழைய நகை இல்ல, எனக்கும் அந்த அகிலாவுக்கும் இருக்கிற பழைய பகை. இதெல்லாம் வச்சு நான் அந்த பகைய மட்டும் தீக்க போறதில்ல, அவளையும் தீத்து கட்ட போறேன். என்னமா சொல்றீங்க? இந்த நகையை வச்சு அகிலாவை எப்படிமா தீத்து கட்ட போறீங்க? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஹலோ, யாருங்க? நானே சைதாப்பட்டு ஹாஸ்பிட்டல் மாச்சூர்லேருந்து பேசுறேங்க. நீங்க சின்னராஜ் தானே? ஆமா சார். என்ன விஷயம் சார்? பேப்பர்ல போட்டோ போட்டு அகிலாவை காணவில்லைன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருந்தீங்களே, அவங்க தானே நீங்க? ஆமா சார். அதே மாதிரி ஒரு பொண்ணோட பாடி இங்க ஹாஸ்பிட்டல் மாச்சூரிக்கு வந்திருக்கு, அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சார் என்ன சார் சொல்றீங்க? மாச்சூரிங்கிறீங்க, டெட் பாடிங்கிறீங்க சார், நல்லா பார்த்து சொல்லுங்க சார். ஏம்பா அதெல்லாம் கரெக்டாக பார்த்தாம்பா சொல்கிறேன், இந்த பேப்பரில் வந்திருக்க விளம்பரம் மாதிரி தான் அந்த பொண்ணு பாடியும் இருக்குப்பா. சார் இருக்கா சார்? அது எங்கள் அக்கா பொண்ணு அகிலாவாக இருக்கா சார? அகிலா பொண்ணு ஆயிருக்கா சார்? எதுக்குப்பா புலம்புற? நீ நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த பாடியை பாரு, அந்த பொண்ணா இல்லையா தெரிஞ்சுக்கோ. சார் என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சார். சரி சார் நான் வரேன் சார். ஹலோ சொல்லுங்க சென்ட்ராஸ். மாப்பிள்ளை அகிலாவை பற்றி ஒரு தகவல் கிடைச்சது மாப்பிள்ள. அப்படியா? சரி அகிலா எங்கே இருக்கலாம், எப்படி இருக்கலாம்? இல்லை மாப்பிள்ள, இது அந்த மாதிரி தகவல் இல்லை மாப்பிள்ள. பின்ன அது அது வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரியல மாப்பிள்ள. என்ன சொல்கிறீங்க சென்ட்ராஸ்? எனக்கு ஒன்றுமே புரியல, புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். மாப்பிள்ள நம்ம அகிலா மாதிரியே ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கா மாப்பிள? என்ன சொல்றீங்க சின்ராஸ்? அது அகிலா மாதிரி ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்க மாப்பிள்ள, அதான் நம்மளை சைதாப்பேட்டை மார்ச்சுரிக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இல்லை சின்ராஸ் இருக்காது, அது கண்டிப்பா நம்ம அகிலாவே இருக்காது. அவங்க எதுவும் தப்பா சொல்றாங்க சின்ராஸ்? எனக்கும் இருக்காதுன்னு தோணுது மாப்பிள்ள, நானும் அவங்கள்ட்ட அப்படி தான் சொன்னேன். இருந்தாலும் நாம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் மாப்பிள்ள. எப்படி சென்ட்ராஸ்? என்னால் இதை கேட்கவே முடியல, நான் எப்படி அங்கே வந்து பார்க்க முடியும்? வேறு வழி இல்லை மாப்பிள்ள, நாம் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் மார்ச் வரைக்கும் வந்துடுங்க, நானும் அங்கே வந்துடுறேன். மாப்பிள்ள இதோ வரேன், சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள.